ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி ஜாப் எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா டீச்சர் வேலை தான். ஸோ இது கிட்டத்தட்ட எத்தனை பேர் எடுக்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா 13,000 பேர் எடுத்துகிட்ருக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில். ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம், என்னென்ன சேலரி, ஸோ என்னென்ன பொசிஷன் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் பார்த்தோம் அப்படின்னா, பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க, மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க, B.Ed, அதுக்கடுத்து வந்து டெட்டு. ஸோ இந்த நாளுமே முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அது போக வந்து 3 வேக்கன்சிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட்டு, செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் டீச்சர், செகண்ட் வந்து செகண்டரி கிரேட் டீச்சர். ஸோ கிட்டத்தட்ட வந்து 3 வகையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி முடிச்சிருக்கணும், ஸோ 10th, 11th, 12th எந்தெந்த கல்விக்கு நீங்கள் எடுக்க போகிறீங்க, ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பேசிக்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 13,000 பேர் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இதுக்குண்டான சேலரிஸ் வந்து எல்லாமே வந்து பேசிக் லெவல் தான். பட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து இப்போதைக்கு டெம்பரரியான ஜாப் மட்டும்தான். ஸோ இது எதுவுமே வந்து பெர்மனெண்ட் ஆக கிடையாது, அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ இது இப்போதைக்கு வந்து தற்காலிகமான இடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இதில் கொடுத்துருக்க எல்லாமே வந்து நான் காமனாக சொல்லியிருக்கேன். ஸோ அதாவது வந்து மெயினான பாயிண்ட்ஸ் மட்டும். ஸோ இதோட ஸ்டார்டிங் டேட் என்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2022. ஸோ அன்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்ம்லாம் எங்கேடா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் டைரெக்டாக பக்கத்தில் இருக்க ஸ்கூல் போனீங்க அப்படின்னா அங்கே உள்ள HMT நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக அந்த ஃபார்ம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இந்த PDFல தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு வேக்கன்சிஸ் நான் சொன்னதில் கிட்டத்தட்ட வந்து 3 வகையாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அதில் வந்து 3,188 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பேச்சுலர் ஆஃப் டீச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா 5,154 வேக்கன்சிஸ் இருக்குது. செகண்டரி கிரேட் டீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 4,989 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு உண்டான சேலரிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து செகண்டரி கிரேட் டீச்சருக்கு எவ்வளோ கொடுப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா 7,500 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேச்சுலர் ஆஃப் டீச்சருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10,000 சேலரி கொடுப்போம். அதுக்கடுத்து வந்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கு எவ்வளோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 12,000 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஜஸ்ட்டு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கலாம், மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கலாம், B.Ed முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லை டெட்டு முடிச்சிருக்கலாம். ஸோ இந்த நாளில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சப்ஜெக்ட்டு போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஒரு அரிய வாய்ப்பு டீச்சர்ஸ்லாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு. ஸோ நிறையா பேர் இப்போ வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டைரெக்டாக வந்து எக்ஸாம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து நேர்முக தேர்வு மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து எக்ஸாம்ஸ் வச்சாங்க அப்படின்னா நம்ம அதுக்கேற்றப்பல ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா இது வந்து டெம்பரரி போஸ்ட்னால வந்து கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ மோஸ்ட்லி வந்து நேர்முக தேர்வு தான் இருக்கும். ஸோ இதுதான் அது அட்ரஸ்ஸு. ஸோ இந்த அட்ரஸ் தான் நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்பர் ஆஃப் டெம்பரரி அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல. ஸோ இது எல்லாமே வந்து டெம்பரரி தான். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், அது கிட்டத்தட்ட வந்து எத்தனை மாவட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டங்கள் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுலேயுமே வந்து ஒவ்வொருமே வந்து பார்ட்டிசனாக பிரிச்சுருக்காங்க. ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா DWE வந்து DGEன்னு சொல்லிட்டாங்க. ஸோ SGD, அதுக்கப்புறம் BD, PG. ஸோ இந்த மாதிரி முடிச்சவங்களுக்கு எல்லாமே இது இந்த ஊரில் வந்து இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து கிட்டத்தட்ட வந்து நிறையா பேர் எடுத்துருக்காங்க. இப்போ சிவகங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா 83 பேர் எடுக்கிறாங்க, சேலமில் வந்து 379. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தில் டைரெக்டாக பார்த்து அங்கே எத்தனை பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா 13,331 வேக்கன்சிஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தவற விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டீச்சிங் லைனில் போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ டெம்பரரியோ பெர்மனண்ட்டோ, பட் நமக்குன்னு ஒரு ஜாப் இருக்கணும்ல. ஸோ அந்த இது நீங்கள் வந்து கெட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு பொறாமப்பட்டுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்டு யார்ட்டையுமே சொல்லாமல் இருக்க வேணாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணணும்னா ஜஸ்ட் அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்ஸ் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நிறையா பேர் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப தவிச்சிட்ருக்கோம். நானுமே வேலை இல்லாமல் தவிச்சிட்டு தான் இருக்கேன். ஸோ நானுமே ட்ரை பண்ண தான் போகிறேன். நான் வந்து டிகிரி தான் முடிச்சிருக்கேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து டிகிரி முடிச்சுட்டு ஒரு சில பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. நான் அவங்களுக்கும் நான் தெரியப்படுத்துவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார் டிகிரி முடிச்சிருந்தாலுமே தயவு செஞ்சு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஏஜ் லிமிட், அது போக வந்து நான் சொன்னதில்ல என்ன படிச்சிருக்கணும், என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது, எவ்வளோ சம்பளம், எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த PDFமே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கொடுங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஊரில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும்ல அங்கே போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக அவங்க வந்து ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது கொடுத்துட்டு அவங்க
அவங்களுமே வந்து எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க எல்லாமே அவங்களே சொல்லுவாங்க. அது போக வந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த பிடிஎஃப்ல இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க.